ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் ஷோ தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்க அட்டாக் ஸ்ட்ராட்டஜினு கூட சொல்லலாம். அதை நம்ம டவுன் அண்ட் தேர்ட்டில் ட்ரை பண்ண போகிறோம். அதாவது வார்டனுக்கு ஃபயர் பால் யூஸ் பண்ணி சூப்பர் விச் காம்பினேஷன் தான் ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபயர் பால் யூஸ் பண்ணி டபுள் ஹீரோ சார்ஜ் மாதிரி பண்ணோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐக்கால லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இப்போ வாங்க போகமா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு மூணு வித்தியாசமான பேஸுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதாகப்பட்டது எப்படின்னா, ஒரு ரிங் பேஸு, ஒரு ஆன்டி டூ ஸ்டார் பேஸு, சென்ட்ரலைஸ் ஸ்டோன் பேஸ் இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். வேறு ஏதாவது பேசஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க, நானும் சர்ச் பண்ணி அட்டாக் பண்ணி காட்டுறேன். சரி ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக இன்னொரு ஆர்மி ட்ரூப்ஸை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ சிஜி மிஷின் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, சிஜி பரக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஹாக்ஸ் இருக்க போது, ஸ்பெல்ஸில் ஒரு ஃப்ரீஸ், ஒரு பாய்சன். என்னோடய ஸ்பெல் காம்பினேஷனில் மூணு ரேஜி, ஒரு ஜம்ப்பு, ரெண்டு இன்விஸ்பிள், ஒரு எர்த்வேக் ஸ்பெல்லு. ட்ரூப்ஸில் என்ன மெயினாக கொண்டு போகிறேன்னா, நாலு சூப்பர் விச்சஸ், நாலு ஹீலர்ஸு, ஒரு ஐஸ் கோலம், ஒரு ஹெட் அண்டர். ஒரே ஒரு ஹெட் அண்டர் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது போக போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் லூன்ஸு, விசார்ட்ஸு, கிளீனிக், இதெல்லாம் கிளினிக்காக விசார்ட்ஸு, ஆறு ஆர்ச்சரு, ரெண்டு வால் பிரேக்கர்லாம் போக 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 சொல்கிறேன். அப்புறம் ஹீரோஸில் என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா, குயினுக்கு ஃப்ரோஷன், வார்டனுக்கு ஃபயர் பாலும், அதுபோல் ரேஜி. ரேஜி என்கிட்ட ஒன்றாவது லெவல் தான் இருக்குது. உங்கள்கிட்ட அதிகமான லெவல் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்கிட்ட ஒன்றாவது லெவல் தான் இருக்குது, வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்சிக்கு நார்மல் தான். ஃபஸ்ட் அட்டாக்ல நார்மல் ட்ரை பண்ணுவோம், அடுத்த அட்டாக்ல நம்ம ராக்கெட் ஸ்பியர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். சரி ஓகே, இந்த ட்ரூப்ஸ்லாம் வச்சுக்கிட்டு டவுன்கள் தேட்டினா எப்படி ஈஸியாக அடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சரி ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஸ் தான் அடிக்க போகிறோம். இது ஒரு சென்ட்ரலைஸ் டவுன்கள் பேஸு. இந்த பேஸில் நான் வார்டன் எங்கே போட போகிறோன்னா, சிக்ஸ் ஓ கிளாக் சைடில் தான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வார்டன், அப்புறம் ஹீலர்ஸு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த ஆர்ச்சர் டவர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆர்ச்சர் டவருக்கு ஒரு இன்விசிபிள் போட்டுட்டு வார்டனோட எபிலிட்டி கொடுத்தோன்னா மேலே இருக்க சிங்கிள் இன்ஃபர்னோ வரைக்கும் கிளியராக இருக்கும். இதுவே நம்ம இந்த ஆர்ச்சர் டவருக்கு இன்விசிபிள் போடாமல் யூஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த சிங்கிள் இன்ஃபர்னோ நமக்கு கிடச்சிருக்காது. இது வந்து என்ன கணக்குன்னா, வார்டன் ஃபயர் பால் வந்து சிக்ஸ் ஸ்டைல்ஸு. இதுவே இந்த ஆர்ச்சர் டவருக்கு இன்விசிபிள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனா அந்த கணக்கில் இன்ஃபர்னோ சேர்ந்திருக்காது. எப்படி கரெக்டாக சொல்லுன்னு தெரியல. சரி ஓகே, அதை போக போக சொல்கிறேன். இப்போ வார்டனை சப்போர்ட் இருக்கிறதுக்கு குயினு, அப்படியே சூப்பர் விச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் உள்ள வால்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வால் பிரேக்கர், த்ரீ ஓ கிளாக் சைடில் கிங்கு, சீஜ் பிராக்ஸும், அந்த சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம குயினோட ஹெல்த் ரொம்ப படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்கனால ஹீலர்ஸ்க்கும் சேர்த்து ஒரு ரேஜ் அடிச்சுட்டு அந்த எக்ஸ்போக்கும் சிங்கிள் இன்ஃபர்னோக்கும் ஒரு ஃப்ரீஸை போட்டுட்டு ஜம்ப் ஸ்பெல்ல டவுன்களுக்கு போகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட சூப்பர் விச்சஸ்லாம் த்ரீ ஓ கிளாக் சைடில் உள்ள கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு டவுன்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும். டூ ஓ கிளாக் சைடில் இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது. ஸோ அந்த சைடில் உள்ள பில்டிங்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு அந்த சைடில் உள்ள வால்ஸை ஓப்பன் பண்ணிட்டு கிங்கையும் பெக்காயும் அந்த சைடில் இறக்குறேன். இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ கிங்கை பிடிச்சிருக்கா பெக்காவை பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஓகே, ஐஸ் கோலம் தான் பிடிச்சிருக்கா. கோலம் ஃப்ரீஸ் ஆனதில் சிங்கிள் இன்ஃபர்னோ மிஸ் ஆகிட்டு, சரி ஓகே, சிங்கிள் இன்ஃபர்னோ கிங்கை காப்பாற்றுறதுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டே இன்விசிபிள் போட்டு மறைச்சிட்டேன். ஓகே, டவுன்கள் கிளியர் ஆகிட்டு இப்போ ஆர்சியை டுவெல் ஓ கிளாக் சைட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கையில் ஒரே ஒரு எர்த்வேக் ஸ்பெல் மட்டும் இருக்குது, அதை இந்த சைடில் சும்மா போட்டு விட்டுறலாம். சிசிலேருந்து எந்த ட்ரூப்ஸும் வரல. ஓகே, நாலு விசார்ட் இருக்குது, ஆர்சி டிஃபென்ஸ் பில்டிங் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கட்டும். அந்த சைட்லேருந்து நார்மல் பில்டிங்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு விசார்டை போட்டு விட்டுலாம். இன்னும் ரெண்டு லூன்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு லூன்ஸை இந்த விசார்ட் டவர் பக்கத்தில் போட்டு விட்டு விசார்டை ஒன்று போட்டு விடலாம். ஓகே, டாப் சைடில் ஒரு விசார்டு, இந்த சைடில் ஒரு விசார்டு. ஓகே, இன்னும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கிங்கோட எபிலிட்டி, குயினோட எபிலிட்டி, ஆர்சியோட எபிலிட்டி இருக்குது. டைமை பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷம் இருக்குது. இதுவே நம்ம சூப்பர் விச்சஸ்க்கு சாப்பை யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ரேஜை யூஸ் பண்ணி மட்டும் அட்டாக் பண்ணியிருந்தாலோ ட்ரிப்புள் வர எப்போ வரும்னு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அதுவும் கடைசி ஒரு அஞ்சாறு செகண்டில் வரும். இதுவே இந்த ஃபயர் பால் யூஸ் பண்ணி ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டு அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணதுனால நமக்கு ஒரு நிமிஷம் மிச்சம். சரி ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு சென்ட்ரலைஸ் டவுன்கள் பேஸை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரிங் பேஸோ இல்லை ஆன்டி டூ ஸ்டார் பேஸோ தேடி கண்டுபிடிச்சி அதை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல பேஸை தேடி கண்டுபிடிச்சி அந்த அட்டாக்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். பல மணி நேரம் கழித்து. ஓகே நண்பர்களே, செகண்ட் அட்டாக்காக ஒரு அருமையான மேக்ஸ்டு பேஸாக ஒரு ஆன்டி டூ ஸ்டார் பேஸாக பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த பேஸில் நம்ம வார்டன் வாக் எங்கே பண்ண போகிறோன்னா, குயின் சைடில் இருக்கிற ஸ்கேட்டர் ஷாட் சைடில் தான் பண்ண போகிறோம். ஸோ டுவெல் ஓ கிளாக் சைடில் வார்டன், ஓகே வார்டன், அப்படியே ஒரு லூன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஹீலர்ஸை யூஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, யூஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். எந்த ஸ்கேப்டர் ஷாட்டை நம்ம வார்டன் எப்போ டார்கெட் பண்ணுறானோ அந்த டைமில் வார்டனோட எபிலிட்டி கொடுத்து அந்த ஸ்கேப்டர் ஷாட்டு, எக்ஸ்போ, அதுக்கப்புறம் ஆப்போனண்ட் குயினு, இந்த பக்கத்தில் இருக்க பாம்ப் டவர், ரிசார்ட் டவர், இதை எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணலாம் வார்டனோட ஃபயர் பால் வச்சு. இல்லை எனக்கு அது வரைக்கும் பொறுமை இல்லைப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மகிட்ட ரெண்டு இன்விசிபிள் இருக்குல்ல, அதில் ஒரு இன்விசிபிளை வார்டன் ஸ்டாச்சு பக்கத்தில் இருக்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போட்டுட்டு இந்த சைட்லேயும் ஒரு இன்விசிபிள் போட்டோன்னா வார்டனோட எபிலிட்டி கொடுத்தா கரெக்டாக அந்த ஸ்கேட்டர் ஷாட்டு, ஆப்போனட் குயினி, எக்ஸ்போ எல்லாமே காலியாயிரும். ஓகே, பேசிக்கிட்டே வார்டனோட எபிலிட்டியை மறந்துட்டேன். இப்போ தான் கொடுக்குறேன், அந்த கம்பார்ட்மெண்ட் கிளியர் ஆகிட்டு எர்த்வேக் போடுறதுக்குள்ளேயே அந்த எக்ஸ்போ கிளியர் ஆகிட்டு. ஓகே, இப்போ நம்ம கிங்கை கரெக்டாக டென் ஓ கிளாக் சைடில் போடுறோம். கிங்கை அப்படியே வெளியே வந்தாலும் பரவாயில்ல, உள்ளே வந்தாலும் பரவாயில்ல. சிஜி பராக்ஸை நம்ம வெளியே போட்டுடலாம்.
ஓகே, இப்போது நம்ம குயினு வாடனை சப்போர்ட்டுக்கு இருக்கிறதுக்கு அப்படியே ஐஸ் கோலம் சூப்பர் விச்சஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ என்னோட சூப்பர் விச்சஸ்லாம் நைனோ கிளாக் சைடில் உள்ள பில்டிங்ஸை பார்த்துட்டு இப்படியே வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கிங்கோட எபிலிட்டி கொடுத்து இந்த சைடில் உள்ள பில்டிங்ஸை கடகடன்னு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படியே கையில் இருக்க ரெண்டு வால் பிரேக்கரை யூஸ் பண்ணி சென்டரில் இருக்க மல்டி இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட சூப்பர் விச்சஸ்லாம் உள்ளே வருதா? சூப்பர் விச்சஸ்லாம் உள்ளே வந்துட்டு ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போது சென்டரில் வந்திருக்க சூப்பர் விச்சஸுக்கு ரேஜி. இப்போ நம்ம சூப்பர் விச்சஸ்லாம் டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும். அதனால் ஒரு ஜம்ஸ் போல் அந்த சைடில் யூஸ் பண்ணிட்டு ஆர்சியை சைடில், அதாவது 2 o'clock சைடில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய சூப்பர் விச்சஸ்லாம் டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறி குதிக்காமல் இந்த சைடில் இருக்க விசா டவருக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு இன்விசிபிள் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிட்டோன்னா எல்லாரும் நான் நினச்ச மாதிரியே டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறி குதிக்காமல் ஓகே. இப்போ அந்த சிங்கிள் இன்ஃபர்னோக்கை மட்டும் ஒரு ஃப்ரீஸை போட்டுடலாம். ஆர்சியோட எபிலிட்டியை இப்போ கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ராக்கெட் ஸ்பியர் வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லா டிஃபென்ஸுக்கு பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணால் தான் அதுக்கு பவரு. ஐஸ் கோலமே இப்போ தான் ஃப்ரீஸாக இருக்கான். சரி ஓகே, ஒரு வழியாக டவுன்கள் கிளியர் ஆகிட்டு இன்னும் நம்மகிட்ட ஒரு இன்விசிபிள் ஒரு எர்த் எக்ஸ்பெல்லும் சும்மா தான் இருக்குது. க்ளீனிங் கொண்டு வந்தால் 4 விசாட்டும் சும்மா தான் இருக்குது. ஸோ அங்கங்கே யூஸ் பண்ணி விடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆர்சிக்கு நீங்கள் ராக்கெட் ஸ்பியர் யூஸ் பண்ணிங்கன்னா டெப்ளை பண்ணதுமே ஆர்சியோட எபிலிட்டி கொடுத்துருங்க. ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஆர்சியோட எபிலிட்டி கொடுத்தீங்கன்னா ஹெல்த் ரெக்கவரி வந்து பெருசாக இருக்காது. ஸோ எபிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வேஸ்ட்டாக போயிடும். சரி ஓகே கைஸ், இந்த அட்டாக்கையும் சிறப்பாக முடித்து ட்ரிப்பிள் எடுத்துகிட்டு வந்தால் நினைக்கிறேன். 40 செகண்ட் மீதி இருக்குது. சரி ஓகே கைஸ், இன்னும் ஒரே ஒரு பேஸ் தான். என்ன பேஸ்? ரிங் பேஸ். ரிங் பேஸ் மட்டும் நம்ம பார்க்கல, அடுத்த ஒரு ரிங் பேஸாக நல்லா தேடி கண்டுபிடிச்சி உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, ரொம்ப நேரம் அலசி ஆராய்ஞ்சி ஒரு ரிங் பேஸாக பிடிச்சி வந்திருக்கேன். இந்த பேஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த பேஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா எந்த ஹீரோஸுமே இல்லை. இந்த ரிங் பேஸையும் விட்டுட்டு அடுத்த ரிங் பேஸ் தேடுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் கோரில் பயங்கரமாக வழி இருக்குது ஃபயர் பாலுக்கு. அதனால இதை எப்படி அட்டாக் பண்ணுறேன்னு காட்டுறதுக்காக தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேஸை. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு அட்டாக்லேயுமே ஃபயர் பாலுக்கான வேல்யூ வந்து சைடு கார்னர்லேயே இருந்துச்சு. நம்மளும் ஃபயர் பால் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சூப்பர் விச்சஸ் வச்சு அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா சைடு ரெண்டு சைடு கார்னர்லேயும் எல்லா சைடு கார்னர்லேயுமே வேல்யூவே இல்லை. ஏன்னா எல்லா வேல்யூமே கோரில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு அட்டாக்லேயும் பண்ணாத ஒரு ட்ரிக்கை இந்த பேஸில் பண்ணுறதுக்காகவே இந்த பேஸை சூஸ் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இப்போதைக்கு வார்டன் ஃப்ரீயாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன். அதுக்குள்ளே நம்ம ஃபயர் பால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துலாம். ஃபயர் பால் எப்படி 6 டெயில்ஸ்ன்னு கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, டெயில்ஸ் மொதல் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வால் வந்து ஒரு டெயில் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போது 6 வால் வந்து 6 டெயில்ஸ். அப்படி 6 வால்ஸை நேராக அடிக்கி வச்சுட்டு ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா அவளுக்கு தான் ஃபயர் பால் வந்து டேமேஜ் கொடுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா அதுக்குள்ள வேல்யூ மட்டும்தான் எடுக்கும் ஃபயர் பால். இதுதான் என்னோட ஃபயர் பாலோட புரிதல். நீங்களும் ஃபயர் பால் யூஸ் பண்ணி அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சில ஐடியாகள்லாம் கிடைக்கும். சரி ஓகே, இப்போ இந்த ஆர்ச்சர் டவரும் இந்த ஏர் டிஃபென்ஸ் மட்டும் கிளியர் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். 1 ஹிட்டு 2 ஹிட்டு இன்னும் ஒரே ஒரு ஹிட்டு மட்டும் அடித்ததுக்கப்புறம் இந்த சைடு ஒரு இன்விசிபிள், இந்த சைட்லேயும் ஒரு இன்விசிபிள் போட்டதுக்கப்புறம் வார்டனோட எபிலிட்டி அவ்வளோதான். இப்போ ஒரு எர்த் ஒர்க்ஸ் பல்லு, ஐயோ அந்த எக்ஸ்போக்கும் சேர்த்து போட்டிருந்தால் எக்ஸ்போ கிளியராக இருக்கும். ஓகே, ஒரு வால் பிரேக்கரை உருட்டி விட்டுட்டு இப்போ ஐஸ் கோலம், நெக்ஸ்ட்டு குயினு. ஓகே குயினு இப்போ நம்ம சூப்பர் விச்சஸ்லாம் வந்து டெப்ளை பண்ணி விட்றலாம். அப்புறம் ஒரு ரேஜ் இந்த சைடில் போட்டு விட்றதுக்கு முன்னாடி சிஜி பராக்ஸை இந்த, ஐயோ இங்கெங்கே போகுது, ஐயோ உள்ள வர்றா உள்ள வாடா, வாடன் செத்துருவோண்டா, எக்ஸ்போ வர டார்கெட்டாக இருக்குடா, சீக்கிரம் உள்ள வாடா. ஓகே சிஜி பராக்ஸை இங்கே போட்டு விட்றலாம். வார்டனை காப்பாற்றணும், வார்டன் செத்துட்டாண்டே, அவன் செத்துட்டாண்டா, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ எல்லா ட்ரூப்ஸும் எனக்கு டவுன்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும். அதனால் கிங் இந்த சைடில் போட்டேன். ஒரு ஜம்ப் ஸ்பெல்ல இந்த இடத்துல போட்டு விட்டு ஆர்சி இறக்கின உடனே ஷீல்டு இந்த சைடில் உள்ள பில்டிங்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம சூப்பர் விச்சஸ்லாம் கண்டிப்பாக டவுன்கள் கம்பார்ட்மெண்ட்டில் போய் ஆகணும். அதுக்காக ஒரு ஜம்ப் ஸ்பெல்ல இப்போ போட்டு வச்சுருவோம். ஏதாவது ஒரு சூப்பர் விச்சு ஏறி குச்சுட்டா மொத்தமாக எல்லோரும் ஏறி குச்சிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் யாரும் போன மாதிரி தெரியல. ஓகே ஐஸ் கோலம் போயிருக்கான், பின்னாடியே குயின் போயிட்டு எல்லோரும் டவுன்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு ரேஜ் போட்டால் டவுன்கள் சீக்கிரம் கிளியர் ஆகும். ரேஜ் போடாமே கிளியர் ஆகும், சிசி ட்ரிப்ஸ் வருது. ஓகே ரேஜை இந்த இடத்துல போட்டுவிடுவோம், டைம் வர கம்மியாக தான் இருக்குது. ஓகே இந்த சைடில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிடுவோம். பலூனை இந்த சைடில் யூஸ் பண்ணிவிட்டால் ராக்கெட் அடிக்குமே. ஓகே இந்த சைடில் ஒன்று அப்படியே ஒரு விசாடு ஆர்ச்சர் அங்கங்கே யூஸ் பண்ணிவிடுவோம். வேறு என்ன பண்ணுறது, ஒரு ஹெட்டெண்டரு எங்கே யூஸ் பண்ணாலும் அடிக்கலுமோ. சரி ஓகே, அது நார்மல் பில்டிங்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெட்டெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கிங்கோட எபிலிட்டி இருக்குது, கொடுத்தா முடிஞ்சிடும். நம்மகிட்ட ஜெயின் கேண்ட்லெட் இருக்குல்ல, பெருசாகி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம், பிரச்சனை இல்லை. ஸோ டைம் முடிவுக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு வந்து தான் நினைக்கிறேன். இந்த பேஸில் டைம் ஃபெயில் ஆகுதோ ஆகலையோ அதை நினச்சி நான் கவலைப்பட போகிறது இல்லை.
எப்போவுமே நான் கவலைப்பட்டது இல்லை, ஆனால் இந்த பேஸில் ஃபயர் பால் வச்சு நல்ல வேலையை தூக்குனதில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த அட்டாக்கு. ஓகே நம்பர்ல கண்டிப்பாக ட்ரிபிள் வந்துட்டு இந்த அட்டாக்ல கிங்கோட எபிலிட்டி குயினோட எபிலிட்டி ரெண்டுமே ஸ்வாக் தான். சரி ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம மூணு வித்தியாசமான பேஸை சூஸ் பண்ணி அட்டாக் பண்ணோம். இந்த மூணு அட்டாக்ல உங்களுக்கு எந்த அட்டாக் பிடிச்சிருக்குன்னு டைம் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்மி ட்ரிப்ஸை யூஸ் பண்ண வச்சுக்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் சிஓசி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வெற்றி பெறும், இல்லைன்னா ஃப்ளாப் ஆயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான் அப்டேட், ஈவென்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம கேம் சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் பரட்டா.